நினைக்காதீங்க, புரிஞ்சுக்கோ. எல்லா பத்திரிகை நிற்பவர்களுக்கும், ரிப்போர்ட்டர்களுக்கும், டிவி மீடியா அனைவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். எல்லா மேடையில் இருக்கிற அமர்ந்திருக்க எல்லா என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர் அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த படம் வந்து வடிவுடன் அவர்கள், நான் தம்பி வெட்டுவது சொன்னது ஆப்ப கேரக்டர், எனக்கு நல்ல பெரிய கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய எனக்கு நானும் மன்சூர் அலிகானும், அதுக்கு பிறகு நபிதா மேடம் அவர்கூட நான் நடிச்சிருக்கோம். அங்கே போய் அவன் பார்க்கும்போது நல்லா ஒவ்வொரு இந்த மாதிரி பண்ண அப்படி பண்ணி வெறி பிடிச்ச ஒரு இயக்குனர், நான் பார்த்ததுலேயே வெறி உண்ட ஒரு இயக்குனர் இருந்தேன் என் தம்பி வடிவுடையான். ஏன்னா நிறைய இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய படத்தில் அசோகத்தை ஒர்க் பண்ணியிருக்கு வந்ததுனால எனக்கு பிடிச்சதுனால ஒவ்வொரு ஷாட்டும் பிடிக்கும். அப்படி தானே சினிமா 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 டிஸ்கஷன் பண்ணாலும் டிஸ்கஷன் சினிமா, எது பண்ணாலும் சினிமா, படுத்தாலும் சினிமா, அப்படி உள்ள இயக்குனர். இந்த படத்தை அதே மாதிரி வெறிகொண்டு போய் எடுத்துருக்கான் பாருங்க, எவ்வளோ டைலரில் பார்க்க பயந்து வருது. அப்புறம் அங்கே பரந்து சார் வந்து என்ன இதுவரை யார் இந்த மாதிரி ரெட்டை கொம்பு மூணு கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்காரு, பயங்கரமாக இருக்கார். அது மாதிரி எல்லா நடிகரும் தம்பி மியூசிக் டைரக்டர் ஐயோ வெளியே கேட்டு நல்லா பண்ணியிருக்கேன்னா ஒரு பாருங்க, நான் விட இங்கே பயங்கரமாக அசத்திருக்காரு, பயங்கரமாக. நம்ம கேமராமேன் ஒரு இளவும் தெரியாது, இப்போ பாருங்க பேசவே தெரியல. அங்கே வெறி கொண்டு ரெடி 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 அப்படி பார்க்குற ஆள் இங்கே இருக்கிறார். இப்படி வெறி கொண்டு இருக்கிற புரொடியூசர் ரெண்டு பேர் இருக்காங்க தெரியுமா, ரெட்டையர்கள். அப்பா அப்பா பயங்கரமாக இது. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன், வணக்கம். Thank you.